ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2013 ஃபைனல் ஓவரோட ஃபைனல் பால், வெற்றிக்கான பாலை ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரெட்வெல்லுக்கு போடுறாரு. ட்ரெட்வெல் அந்த பாலை மிஸ் பண்ணுறாரு. ட்ரெட்வெல் மிஸ் பண்ணது அந்த பாலை மட்டும் இல்லை, இங்கிலாந்து டீமோட வெற்றியும் சேர்த்து. அண்ட் மகேந்திர சிங் தோனி அந்த பாலை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு மகேந்திர சிங் தோனி ரெண்டு தடவை நல்லா கையை தூக்கி துள்ளி குதிச்சுட்டு அந்த பாலை எடுக்க சொல்லிட்டு அந்த கிளவுஸை ரிமூவ் பண்ணோடனே ஸ்டெம்பை உரி தன்னோட கக்கத்தில் வச்சுட்டு அண்ட் கையை தூக்கி உயர்த்தும் போது அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு டே புதிய இந்தியா உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு மூமெண்ட் தான் சொல்லலாம். ஜென்டில் லேடிஸ், ஜென்டில்மேன்ஸ், இது கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ. அண்ட் இந்த கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் அனலைஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட 2013 இந்தியன் டீமோட ஜேர்னியை ஒரு அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டுதான். ஏன் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2013 இந்திய டீமோட ஒரு ஜேர்னி என்ன அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்லுவேன். பர்டிகுலரி ஒரு பிளேயர்ஸ் வைஸும் சரி, அண்ட் மகேந்திர சிங் தோனியோட டெசிஷன்ஸ், மகேந்திர சிங் தோனியோட கேப்டன்சி, அண்ட் பர்டிகுலரி இந்திய டீமோட ஒரு எல்லா டீமோட ஒரு பர்ஃபார்மன்ஸும் சரி, வச்சு பார்க்கும்போது இந்திய டீமோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு கண்டிப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அண்ட் அந்த சீரீஸ் மட்டும் இல்லாமல் அந்த சீரீஸ்க்கு முன்னாடி நடந்த சில கான்ட்ரவர்சிஸ் அண்ட் கிரிட்டிசிசம் விஷயம்லாம் அனலைஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் மேலே அவ்வளோ ப்ரெஷர், அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஃபைனல் மேட்சில் அந்த ஃபைனல் பாலில் ஒவ்வொரு பேரத்துகளுக்கும் இருந்த ப்ரெஷரை விட அந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்பொழுது கிட்டத்தட்ட அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ கான்ட்ரவர்சிஸ், அவ்வளோ கிரிட்டிசிசம், அவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேர்ல்டு கப் 2011 இந்தியன் டீம் வின் பண்ணதுக்கப்புறம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2013 வின் பண்ணதுக்கு அந்த இடையில ரெண்டு வருஷத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது. காரணம் பர்டிகுலர்லி பிளேயர்ஸ் வைஸும் ஆகட்டும் அண்ட் அந்த பக்கம் டீம் வைஸும் எல்லாமே ஒரு புவரான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் இந்திய டீமோட ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புவராக இருந்தது, அதுவும் அவேல. அண்ட் ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டாக டெஸ்ட் சீரீஸ் 4-0 வந்து லூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 4-0 சொல்லிட்டு டெஸ்ட் சீரீஸ் வந்து லூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹோம் டெஸ்ட் சீரீஸ் இங்கிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டாக லூஸ் பண்ணுறாங்க. இப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீமுக்கு ஒரு அவேலும் ஆகட்டும் அண்ட் இங்கிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் ஆகட்டும் எல்லா விஷயங்களும் ஒரு புவராகவே அமைஞ்சிட்ருக்கு. அண்ட் பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லை. அதே நேரத்தில் இந்த பக்கம் பிளேயர்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது அண்ட் ஒரு ஒஸ்ட் ஒரு ஃபீல்டிங் டீம், அதே நேரத்தில் எந்த ஒரு பிளேயர்களுக்கும் ஃபிட்னஸ் இல்லை, அதே நேரத்தில் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. அண்ட் டீமுக்குள்ளே ஒரு ரீபில்ட் பண்ணும்பொழுது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. அண்ட் பேலன்ஸுமே இல்லாமல் இருந்தது. அண்ட் இந்த பக்கம் சீனியர்ஸை வெளியெடுத்து வைக்கிறதா அண்ட் சீனியர்ஸை வச்சு டீமை வந்து வின் பண்ண வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மகேந்திர சிங் தோனிக்கிட்ட. அண்ட் சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் அவுட் ஆஃப் ஃபார்ம், அதே போல் ஸ்லோ ஃபீல்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ மகேந்திர சிங் தோனி இந்த பக்கம் சீனியர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, இந்திய டீமோட வின்னிங்கில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு டிபேட் இருந்துச்சு. ஸோ அதனால் சீனியர்ஸை வெளியே எடுத்து வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் மகேந்திர சிங் தோனிக்கு. அண்ட் மகேந்திர சிங் தோனி இந்த பக்கம் சீனியர்ஸை எடுத்து வச்சா ஒருவேளை இந்த பக்கம் இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு யங் இந்தியன் டீமை ஒரு ஐசிசியோட ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டை விளையாட வைக்கும்பொழுது ஒருவேளை மகேந்திர சிங் தோனி அந்த சீரியஸில் லூஸ் பண்ணும்பொழுது அவ்வளோ பெரிய ஒரு குவஸ்டின்ஸ் அண்ட் அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சிஸ் வரும் அவரோட கேப்டன்ஸ்லையும் சரி அவரோட கரியர்லையும் சரி. மகேந்திர சிங் தோனி டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கும்போது மகேந்திர சிங் தோனி சீனியர்ஸ் இல்லாமல் தான் அந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியன் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நோ சச்சின் டெண்டுல்கர், நோ யுவராஜ் சிங், நோ ஜகீர் கான், நோ ஹர்பஜன் சிங், நோ கௌதம் கம்பீர், ஏறக்குறைய இந்த பக்கம் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயர் தான் செலக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த பக்கம் சச்சின் டெண்டுல்கர் ஓடிஎஸ் லீடிங் ரன் ஸ்கோரர், அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்ஸ் காட், அந்த பக்கம் மோஸ்ட் இம்பாக்டபிள் ஓப்பனர் வீரேந்தர் சேவாக், இந்த பக்கம் வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்சோட ஹீரோ கௌதம் கம்பீர், இந்தியாஸ் பெஸ்ட் பேஸ் பவுலர் ஜகீர் கான், இந்தியாஸ் பெஸ்ட் ஸ்பின்னர் ஹர்பஜன் சிங். ஸோ இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த பக்கம் ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயர் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் தான். அண்ட் வீரேந்தர் சேவாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக முரளி விஜய், இந்த பக்கம் கௌதம் கம்பீருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஷிகர் தவான், இந்த பக்கம் யுவராஜ் சிங்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த பக்கம் ரவீந்திர ஜடேஜா, ஜகீர் கானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த பக்கம் புவனேஸ்வர் குமார். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு யங் இந்தியன் டீமுக்கு இருந்த சவால்கள், ஸோ ஃபீல்டிங்கில் இவங்க வந்து கலக்குவாங்களா, அதுக்கப்புறம் கப்பை வின் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் செமிஃபைனல் வரைக்கும் போவாங்களா, அண்ட் மகேந்திர சிங் தோனி என்ன மாதிரியான ஒரு டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறாரு, அவரோட கேப்டன்சி கரெக்ட் தானா அண்ட் அவரோட டிசிஷன்ஸ் கரெக்ட் தானா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன்ஸ் அண்ட் பெரிய ஒரு டூ ஆர் டைக்குள்ளே இந்தியன் டீம் போகிறாங்க. அண்ட் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட எல்லா க்வெஸ்சன்ஸுக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மூலம் ஆன்சர் பண்ணாங்க. ஃபஸ்ட் மேட்ச் ஷிகர் தவான் அவருக்கு இதுதான் ஏறக்குறைய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஓடி மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஜூன் 2011 வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாக விளையாண்டதுக்கு அப்புறம் இந்த பக்கம் 2013 ஜூன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து ஃபஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு அகைன்ஸ்டாக ஒரு களம் இறங்குறாரு. அப்படிங்கும்போது ஷிகர் தவானோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட க்வெஸ்சன். அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா டீமுக்கு அகைன்ஸ்டாக ஒரு குயிக்கஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறாரு, அது ஒரு இரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் ஓடி
இந்தியில, அதுவும் இங்கிலாந்து சாயில்ல ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஷிகர் தவான் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். ஷிகர் தவான் மோர்னி மோர்களோட ஒரு அவுட் சைட் ஆஃப் சைட் ஷார்ட் பிச் பால ஒரு சிக்ஸ் ஒன் ஆஃப் சைட்ல அடிக்கிறாரு, அவ்வளோதான் ஆன்சர் அவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அந்த மேட்ச்சில் அவர் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் கூட, அதே போல் ஃபீல்டிங்கில் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஒரு குயிக்கான ஒரு ரன் அவுட்டு, ஃபேஃப் டூ பிளஸ் ஐ திங்க் மில்லர்னு நினைக்கிறேன், ஒரு குயிக்கான ஒரு ரன் அவுட் சொல்லிட்டு. ஸோ ஏறக்குறைய ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் அண்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் கலக்கிட்டே வராங்க. இந்த பக்கம் புவனேஸ்வர் குமார் ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச்சில் பவர் பிளேக்குள்ளே அண்ட் எவ்ரி டீமோட ஃபஸ்ட் விக்கெட் எடுக்கிறது புவனேஸ்வர் குமார். அதே போல் உமேஷ் யாதவ் தன்னை ஷைன் பண்ணிக்கிட்டார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில். அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஒரு ஃபைனலில் ஒரு வேல்யூபிளான ஒரு 25 ரன்ஸ் ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் கோல்டன் பாலோட ஒரு வின்னர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஷிகர் தவான், இந்த பக்கம் கௌதம் கம்பீருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார் அண்ட் கோல்டன் பேட் அவார்டு. அண்ட் ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி மொஹாலியில் இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஓப்பன் பண்ணார் கௌதம் கம்பீர் கூட. ஐ திங்க் ரெண்டாவது மேட்சே சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து ஓப்பனராக வந்து கிளம்பி இறங்குறாரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில். அண்ட் மோஸ்ட் இம்பாக்டபிள் ஓப்பனர்ஸ் ஷிகர் தவான் அண்ட் ரோஹித் சர்மா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2013. அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஒரு ஓப்பனர்ஸ் அப்படின்னா எல்லா டீமையும் கம்பேர் பண்ணும்போது ஷிகர் தவான் அண்ட் ரோஹித் சர்மாவோட ஒரு பேர் தான் சொல்லுவேன். லிமிடெட் ஓவரில் பெஸ்ட் ஒரு ஓப்பனிங் பேர் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங்லையும் கலக்க கலக்குன்னு கலக்குனாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் மகேந்திர சிங் தோனியோட ஒரு டெசிஷன்ஸ் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மகேந்திர சிங் தோனியோட இதுக்கு முன்னாடி அவரோட கேப்டன்ஸில் எந்த அளவுக்குலாம் கான்ட்ரவர்சி இருந்துச்சோ அதெல்லாம் அந்த லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸில் அவர் காலி பண்ணிட்டான்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் 3 ஓவர்ஸில் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஒரு ஃபைனலோட லாஸ்ட் 3 ஓவர்ஸில் 30 ரன்ஸ் இஷாந்த் சர்மா அந்த ஓவர் போகிறாரு. அண்ட் மோர்கன் ஸ்கொயர் லெக்கில் ஒரு 6 ரன் அடிக்கிறாரு ஒரு அலட்சியமான, உடனே இஷாந்த் சர்மா கிட்ட போயிட்டு ஃபுட் லெங்க்ல ஒரு ஸ்லோவரான ஒரு பால் போட்டு ஃப்ரண்ட் ஃபுல்லில் தான் ஆடுறாரு அப்படின்னு சொன்னே, கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டர் இயான் மோர்கன் அந்த பாலை மிட்விக்கில் தூக்கி அடிக்கும்போது அந்த இடத்துல யாருமே அந்த இடத்துல ஃபீல்டு நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, அஸ்வின் அந்த இடத்துல நிப்பாட்டி கேட்ச். அதுக்கப்புறம் ரவி போப்பரா ரைட் ஹேண்டர் ரவி போப்பராவுக்கு ஒரு ஷார்ட் பிச் பால் ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் வந்து அஸ்வினை நிப்பாட்டி வச்சு ஒரு கேட்ச். ஸோ ஏறக்குறைய ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கேப்டன்சி. அதுக்கப்புறம் இங்கிலாந்து சாயிலில் லாஸ்ட் 2 ஓவர் எந்த கேப்டன் லாஸ்ட் 2 ஓவர் ஸ்பின் கொடுப்பாங்க தெரியல, அந்த மகேந்திர சிங் தோனி கொடுத்தாரு அண்ட் வின் பண்ணார். அண்ட் மகேந்திர சிங் தோனியோட டெசிஷன்ஸ் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வின் பண்ணி கொடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மகேந்திர சிங் தோனி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளேயர்ஸ் மேலேயும் இருந்த ஒரு ப்ரெஷரை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து ஆன்சர் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2013 ஏறக்குறைய விளையாண்ட ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு யங் இந்தியன் டீம் தான் இப்போது நம்பர் 1 ஒரு இந்தியன் டீமாக இருக்குது, ஒரு பெஸ்ட் ஒரு டீமாக இருக்குது அப்படின்னா அந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2013 போட்ட அந்த ஒரு விதை தான் இப்போது விராட் கோலி வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. எஸ் அந்த ஒரு புதிய இந்தியா தான் இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு ரிமார்க்கபிள் ஒரு ஐசிசி ஈவெண்ட்னா அந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2013 சொல்லுவேன். அண்ட் ஓவரால் பேட்டிங் வைஸ்லையும் ஆகட்டும், ஒரு பவுலிங் வைஸ்லையும் ஆகட்டும், ஃபீல்டிங் வைஸ்லையும் ஆகட்டும், ஒரு பெஸ்ட் ஒரு டீம் எந்த அளவுக்கு செயல்படணும் அப்படின்னா அது இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2013 ஒரு இந்தியன் டீம் தான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இந்த சீரீஸில் கடைசியாக இந்தியன் டீம் வின் பண்ணது வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் கோட் போட்டுட்டு இந்தியன் டீமோட ஒரு செலப்ரேஷன் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. அண்ட் இந்த கிரிகானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவோட ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஒரு அனலிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஒரு மெமரிஸை கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணணும் அண்ட் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க்ஸ்லாம் இருக்குது அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.